முட்டை போண்டா போட சொன்னாலே ஒரே பயங்க. ஏன்னா போன வாரம் போட சொன்னாங்க, முட்டையை எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டால் அது ஏதோ வெடிபாம்பு மாரி டபி டுபின்னு வெடிக்குதுங்க. ஸோ நான் முட்டை போண்டா போட போக மாட்டேன், நான் எஸ்கேப் ஆயிட்டேங்க. ஸோ வீட்லேயே போடுறதுக்கு ட்ரை பண்ணேன். 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டாங்க. பாயில் பண்ண எக் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க, கட் பண்ணி அதில் மாவில் டிப் பண்ணி. எண்ணெயில் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம்னா கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. டிரைவிங்கில் மட்டும் இல்லை, முட்டை போண்டா போடும் போதும் ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் சேஃபு. டபி டுபின்னு வெடிக்குங்க. அது என்னமோ தெரியலங்க, நான் முட்டை போண்டா போட்டாலும் வெடிக்குது, வீட்டில் முட்டை போண்டா போட்டாலும் வெடிக்குது. கோழி முட்டை தான் போடுதா, ஒருவேளை அணுகுண்டு தான் போடுதான்னு தெரிலங்க. ஒரு வழியாக முட்டை போண்டா போட்டு முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. கோட்டிங் கரெக்டாக கொஞ்சம் தின்னாக கொடுத்தா முட்டை வெடிக்காதுங்க. பட் எங்கள் வீட்டில் லைட்டாக தான் கேட்பாங்க. லைட்டாக கோட்டிங் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டை போண்டா மேக் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.